கோயம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர், கௌரவ தலைவர், மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர், எனக்கு சகோதரர் மாதிரி. ஏனென்றால் அங்கே ரெண்டு பேரும் ஒரே ஊர் பக்கம்தான். ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்குது, காரம் தனியா ஸ்வீட்டு தனியா அப்படின்னு அவர் பேசுகிறார். ஜிஎஸ்டி பற்றி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்குறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க. அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க. என்ன குறைகள் இருந்தாலும் சொல்கிறது தானே, நாங்கள் குறைகளை கேட்கவே மாட்டோம், நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது வராமல் இருந்திருக்கலாம், அந்த முயற்சி எடுக்காமே இருந்திருக்கலாமே. ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோடய வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிவிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க. வருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கிறவங்க. அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா, எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினாரு, நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்போது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன்னா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா, அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அது இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும், நான் அதை விரும்பல். ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட, அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துடும். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அதை அடுத்த நாள் காலை, நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில் 10 மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம், அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் இருக்கலை, காலையில் வாய்ப்பே இல்லை, அதையும் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட், அதை கூட சொல்கிறாரு, 4 மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 வராரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க, அந்த வீடியோவும் இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது, ஆனால் உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா, அது முறையா? உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கிட்டும் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்கள் சகோதரி மாதிரி தான், ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு. அவ்வளோதான். கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய ஊடக, சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் என்ன கூட விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். நான் வழக்கமாக அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை, அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை. இன்றைக்கும் இந்த பெண்களுக்கான சம வாய்ப்புகளாக சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக, பெண் அரசியல்வாதியாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல,
ஐயோ நான் பெண் அரசியல்வாதி, என் மேல இறக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நீங்க அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொல்றது, ஆளுங்கட்சியில் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா? இல்லை ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது, நானும் கவனிக்கிறேன் தமிழ்நாட்டில், அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம் அல்லது செல்வி ஜோதிமணியாக இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கறது, உடனே அந்த வீடியோ வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கு. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது எங்ககிட்ட இல்லை, நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் சந்தோஷம், ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையாக நான் பார்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் சார். அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம், காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து ஒரு தொழிலதிபரை, ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. அதை பற்றி அந்த சமூக நீதி பற்றி யாரும் பேசலை. ஆனால் ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க, அவங்க இவங்க பண்ணுற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார், இவங்க சொல்கிற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார், இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியிலே பார்லிமெண்ட்டில் அவர் தோலுரித்து விடுகிறார் அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னால் எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி. தங்களோட பாரம்பரியமான அரசியல், எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்களில் உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேசுறது. இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாற்று. இதுதான் நடந்த விஷயம். அன்னபூர்ணா ஓனர் திரு சீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்க போய் நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல தொழிலதிபர் தானாகவே வந்து அவர் விஷயத்துக்காக வருத்தம் கேட்டார். எதுக்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் சமூக வலைதளத்துல நிறைய பேரோட கேள்வியாக. நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்களோட கேள்விகள் இதோட இருந்ததுதான். ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடக்குது. அரங்கத்துக்குள்ள நடக்கிற கூட்டத்துல ஒரு பெண் அமைச்சர், பெண் எம்எல்ஏ பற்றி அநாகரிகமாக அவர் பேசினார்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி பேசலாமா? இல்லைங்க, பேசியிருக்க கூடாது. என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்லை, சொல்லியிருக்க கூடாது. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்குள்ளே பேசுறது வேற. ஆனால் இத்தனை பேருக்கு முன்னால் அவர் இப்படி பேசிட்டு போறாரு அப்படிங்கும் போது அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி போகுது? நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும், கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் ட்ரஸ்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்ணுறாங்க, பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியாக சைமாலிருந்து ஒரு டெலிகேஷன் வருது, அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க, அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த டெலிகேஷனையும் மீட் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து இத்தனை விஷயத்தை பற்றி யாராவது பேசினாங்களா? ஆனால் ஜிஎஸ்டி பற்றின பேசின விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் இந்த வீடியோவை பின்னால் அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட
பதி அதிகார பக்கத்துலயோ இல்ல வந்து அவங்களோட முகநூல் பக்கத்துலயோ போடுறத நாங்க என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல, நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல அதுக்கப்புறம் ஆனா அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலா பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்காரு. இப்ப இன்னைக்கு மார்னிங் கூட உங்க பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அங்க வந்து பார்க்கிங் ஏரியா இல்ல அந்த மாதிரிலாம் வந்து ட்விட்டர்ல போட்டுருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து இஷ்யூ கூட இல்லை மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அண்ட் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் நீங்க வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது, நீங்க அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா? நாம இதுல எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் பத்தி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் பார்க்கிங் ஏரியா பத்தி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், சமூக ஒரு விஷயத்த நீங்க ஜிஎஸ்டி பத்தி பேசுறீங்கன்னா பிஜேபி காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன். ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்க வற்புறுத்தியோ நாங்க மிரட்டியோ இல்லை நாங்க கேட்டோம், அவர் வந்து அதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி. ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோம். ஓகே, அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்தில் திமுக காரங்க கூட தான் இருக்காங்க அதிகாரத்தில், நாங்கள் 10 வருஷமாக தாங்க இருக்கோம், எங்களை பற்றி யாராவது திட்டாமல் இருக்காங்களா? இல்லை அவங்கள பற்றி டிமீன் பண்ணி போடாமல் இருக்காங்களா? இன்னும் புதுசா அதிகாரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே, இப்பதான் நாங்க அதிகாரத்துல போனவங்களுக்கு தெரியுதா? அதுதான் நான் சொல்றேன், இது இர்ரெலெவன்ட், இட் இஸ் இர்ரெலெவன்ட் டோட்டலி. அதிகாரத்துல நாங்க 10 வருஷமா தான் இருக்கோம். இது காரணம், இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, நான் சொல்றேன் மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலா டார்கெட் பண்றாங்க. பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க? நேற்று சென்னை மெட்ரோவுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, இத்தனை நாள் என்ன போய் பேசிட்டு இருந்தாங்க, சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க, இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுகிற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார், என்ன உண்மைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லலை, தமிழில் சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பற்றி, பொய்யை பற்றி அவங்க தமிழில் பேசுகிறாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளால் அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேங்க, இது நான் வைக்கிற, நான் இண்டிவிஜுவலில் டார்கெட் பண்ணுறேன்னா இருக்கிற ஹேண்டில் எல்லாம் எந்த ஹேண்டிலில் போட்டுட்ருக்காங்க?
என்ன சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், ஒரு ஹாலில் பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு, கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும் அது. ஸோ இதுக்கு நான் வந்து இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ளே போக வரல. ஒரு விஷயம் தப்பாக முதல்ல போகுதுன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு பக்கம், எஸ் ஃபியூவல், அதனால தான் நாமளும் எப்படி இதை பார்க்குறோன்னா அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து திருப்பி திருப்பியும் இது நடந்தது அது நடந்தது அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகலை. நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே 100% என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம்னு நினச்சேன். இல்லை என்ன ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல இல்லை இஷ்யூ. நெகட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க, ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் மிரட்டுவீங்களா? ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதை நாங்கள் வந்து ஒன்றும் கேட்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேளுங்கிறதான ஒரு அமைச்சரே வராரு. நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி கேட்க மாட்டோங்க, நீங்கள் சொல்கிற கிரிட்டிசிசம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னா, வெயிட் வெயிட் வெயிட், எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாலண்டரியாக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு வர்றோம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு விஷயத்த தப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் இன்னொரு முயற்சி பண்ண தான் செய்வாங்க. இல்லை இல்லை, தப்பாக எடுத்துகிட்டு போகிறது வந்து அவர் சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருக்கிற தொழில் அமைப்புகள் கிட்ட நீங்க வேணா பேசுங்க. எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம சங்கடப்படுத்திட்டோம். அம்மா நான் என்ன சொல்றேன், அப்படியே விடணும் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதுல இருந்து தரப்புல இருந்து இன்னொருத்தங்க பதில் சொல்ற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. நீங்க இது வந்து இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாசம் வேலை பண்ணாங்க. ஒரு மாசம் வேலை பண்ண காலையில பாத்தீங்க அந்த 1500 பெண்களுக்கு கொடுக்கறதா முதல்ல அவங்களோட திட்டம் இருந்தது. அதுக்குதான் நான் இன்வைட் பண்ணேன். அந்த 1500 ஏழை பெண்களை கூட நான் ஒவ்வொரு பகுதியாக கண்டறிஞ்சு அவங்க நடந்து போகிற தூரத்தில் அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்ணுறேன், நம்ம பகுதி நல்லா இருக்கணும், நம்ம இஷ்யூ, நம்ம தொழில் இங்கே வந்து நெசஞ்சு போயிட்டுருக்கு. கரண்ட்டு கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூரில் 30% மேலே வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்றைக்கி வந்து அவங்க க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டு பண்றதுக்கு மாநில அரசு தயாரா இல்ல. அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை, எங்கெங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்கு, குஜராத்ல பண்றாங்க, மகாராஷ்டிரால பண்றாங்க, சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா உட்கார்ந்து பேசுறாங்க. அந்த டெலிகேஷனை கூட்டிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்டோட உட்கார்ந்து பேசுறாங்க. ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணாங்களா? மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்குறாங்க. மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி, பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி, தனித்தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்காந்து பேசி உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எலெக்ஷன் நேரம் தவிர வேறு ஏதாவது நேரத்தில் இவங்க ஏதாவது பேசுகிறாங்களா? ஆனால் அந்த வேலையை இங்கே இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்ணுறோம். எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க, என்னோடய வேலை சட்டசபையில் பேசுறது, என்னோடய வேலை லோக்கலில் ரோடு லைட்டு இது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தலைங்க. நான் அந்த மாதிரி எம்எல்ஏ வேலை இல்லைன்னு நினச்சிலையே, இல்லை ஏன் தொகுதிக்கு மட்டும் இவங்க பண்ணால் போதுன்னு நான் நினைக்கலையே. நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம், அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். இதில் என்ன ஆகுது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும்தான் போகுது. அதனால் நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து